ஏய் வணக்கம் அன்பு நண்பர்களே, ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சுல மூவி லவ் டுடே, ஸோ அந்த மூவிக்கு தான் காலேஜ் பங்க் கடிச்சு நான் வந்திருக்கேன். எதனாலனா மூவி பார்த்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மூவி செம்மையாக இருக்குது, செம்ம ஜாலியாக இருக்குது, செம்ம என்டர்டைனிங்காக இருக்குது, பல வகையான ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக நேற்று என் ஃப்ரெண்டு கூட மூவி பார்த்துட்டு செம்மையாக இருக்குமா சான்ஸ் பண்ணால், ஸோ அதனால தான் இப்போது காலேஜ் பங்க் அடிச்சுட்டு இந்த மூவி நான் பார்க்க வந்திருக்கேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் எஸ், மூவி காலேஜ் டைம் ஆயிடுச்சு, ஸோ நீங்கள் அதை போய் நான் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட்லாம் வாங்கியாச்சு, ஸோ அதோ டிக்கெட் இப்போ வந்துட்டேன் தியேட்டர் ஹால்குள்ளே உட்காந்துருக்கேன். அண்ட் என்ன ஒரு ஃபன்னா, தொட்டு மொத்த தியேட்டர் ஹால்குள்ளேயே நான் ஒருத்தந்தான் உட்காந்துருக்கேன். மேபி நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் நினைக்கிறேன். கிளாஸுக்கு கூட இவ்வளோ சீக்கிரமாக போனது கிடையாது, பட் இந்த மூவிக்கு நான் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கேன். ஒட்டு மொத்த இதுலேயுமே யாருமே இல்லை, நான் ஒருத்தான் உட்காந்துருக்கேன். உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஸோ பாருங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த சைடு யாரும் கிடையாது, இந்த சைடுமே யாருமே கிடையாது, கீழேயுமே யாருமே கிடையாது. நான் ஒருத்தந்தான் இங்கே உட்காந்துருக்கேன். அண்ட் 9:30 சம்திங் டைம் ஆகுது, இருங்க நான் சொல்கிறேன். யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒட்டுமொத்த ஹால்லே நான் ஒருத்தான் உட்காந்துட்டு படம் பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? யாருமே இல்லாமல் ஒருத்தம் மட்டும் உட்காந்துட்டு படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரில. பட் இன்னும் மூவிக்கு டைம் இருக்குது, ஸோ ஆளுங்க வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போ தான் நான் தான் ஃபஸ்ட்டு வந்து உட்காந்துருக்கேன், ஸோ அந்த பெருமை என்னையே சேரும். ஓகே. அண்ட் ஆக்சுவலாக இந்த மூவிக்கு வர ஐடியாவே எனக்கு கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். பட் இப்போ திடீர்னு நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, மூவி ரிவ்யூஸ்லாம் நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன். பட் அது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்குது, மஸ்ட் வாட்ச் மூவின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சரி பார்க்கலாமா வேண்டாமான்னு ரெண்டு மைண்டடாகவே இருந்தேன். பட் நேற்று என் ஃப்ரெண்டு கூட சொன்ன மூவி பார்த்துட்டு செம்மையாக இருக்குன்னு சொன்னால், ஸோ அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த மூவி நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அதனால் அம்மாக்கிட்டே காசு வாங்கிட்டு காலேஜ் பங்க் அடிச்சுட்டு மூவி பார்க்க வந்திருக்கேன். 9:45 ஷோ, ஸோ டைம் வந்துட்டு 9:35 மேலே ஆகுது. இன்னொரு 10 மினிட்ஸில் மூவி போட்டுருவாங்க. அண்ட் மூவி பார்த்துட்டு அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்ப்பீங்களே, பார்க்கணும். 2 hours later. நம்ம ரெண்டு பேரும் மொபைலை மாற்றிக்கலாம். ஓகே அன்பு நண்பர்களே, படம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னேன் இல்லையா, நான் ஒருத்தந்தான் தியேட்டரில் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒட்டு மொத்தமாகவே அந்த தியேட்டரில் எத்தனை பேர் உட்காந்துருந்தோம்னு கேட்டிங்கன்னா, 5 பேர் தான். ஒருத்த நான், ஒரு அங்கிள், ஒரு ஆண்டி, இன்னொன்று ஒரு கப்பல்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ டோட்டலாகவே அந்த தியேட்டர் ஃபுல்லாகவே வெறும் 5 பேர் மட்டும்தான் உட்காந்து படம் பார்த்தோம். ஸோ எப்படி சொல்கிறது? ஸோ ஓகே கைஸ், படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படம் டைரக்ட் அண்ட் ஆக்டிங் ரெண்டுமே எது யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் அண்ணா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கோமாளியோட டைரக்டர், ஸோ அவங்க தான் இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் ஆக்டர் ரெண்டுமே அவங்க தான். ஸோ படம் வந்துட்டு ரொம்ப செம்மையாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் எப்போவுமே ஒரு மூவி நார்மலாக போகிற மாதிரி தான் போச்சு, எப்போவுமே ஒரு லவ் ஸ்டோரி போகல. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. பட் எப்போது இந்த மூவி ஆக்சுவல் மூவி ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சத்யராஜ் சார் என்ட்ரிக்கு அப்புறம் தான். எப்போன்னா அந்த மொபைல் ஸ்டாப் பண்ணுற சீன் வரும்ல, ஸோ அந்த சீனுக்கு அப்புறம் தான் ஒரு படத்தோட அந்த ஒரு ஹைப் அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சத்யராஜ் சாரோட ஆக்டிங் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த மூவிலையும் சத்யராஜ் சார் வந்துட்டு ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு கேரக்டர், செம்மையான ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அண்ட் ஹீரோயின் அந்த அக்காவோட பேர் தெரில, என்ன பேருன்னு தெரில, பட் அவங்களும் வந்துட்டு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓகே கைஸ், இந்த படத்தோட ஆக்சுவல் கான்செப்ட் என்னென்னா, 2 lovers. ஸோ அவங்களோட ஃபோனை வந்துட்டு ஸ்வாப் பண்ணி அந்த ஃபோனில் கோ த்ரூ பண்ணுற மாதிரி, அண்ட் அதை வச்சு நல்லா ஒரு ஃபன் பண்ணியிருப்பாங்க. பட் தட்ஸ் நாட் த ஆக்சுவல் கான்செப்ட். இந்த படத்தில் போக போக தான் ஆக்சுவலாக நம்ம சொசைட்டியில் நடக்கிற ப்ராப்ளம்ஸை அந்த சீன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்னா, இப்போது கரண்ட் ஜென்ரேஷன், கரண்ட் இன்டர்நெட் கம்யூனிட்டியாக, கரண்ட் இன்டர்நெட் சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக தான் இந்த படத்தில் ஒரு மெயினான ஒரு
ரோல் ப்ளே பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு இந்த படத்தில் ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதை வந்துட்டு நான் இந்த வீடியோவில் சொன்னேன்னா காமெடி வரும், ஸோ அதை நான் சொல்ல விரும்பல. அண்ட் ஸோ அதை வந்துட்டு இந்த படத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ என்னென்னா இந்த இன்டர்நெட் கம்யூனிட்டி இருக்குல்ல, ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் இந்த மாதிரி நிறையா சோஷியல் மீடியாஸில் இந்த ஜென்ரேஷன் பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளமாக தான் இந்த படத்தில் மெயினான ஒரு என்னது மெயினான ஒரு ஸ்டோரியாகவே வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்டர்நெட் ஸ்கேம் ஆகட்டும், ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து ஸ்கேம் பண்ணுறதாகட்டும், இந்த கேர்ள்ஸோட ஃபோட்டோ வச்சு அந்த ஃபோட்டோஷாப் பண்ணி த்ரெட்டன் பண்ணுறதாகட்டும், ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையெல்லாம் தான் வந்துட்டு இந்த ஒரு மூவியில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு இந்த மூவியில் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் அந்த காமெடி சீன்ஸ் பற்றி சொல்லணும்னா, ஸோ அதுதான் இந்த படத்தில் ஒரு மெயின் ஹைலைட்னு சொல்லலாம். ஸோ என்னென்னா ஒரு காமெடி சீன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காமெடி பண்ணணுமே என்றதுக்காக பண்ணாமல், ஸோ அது ஒரு நேச்சுரலான ஒரு வேலை கன்வே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு காமெடியும் சி இதெல்லாம் ஒரு காமெடியான்ற முக சுழிக்கிற மாதிரி இல்லாமல் எல்லா காமெடியுமே வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. ஸோ அண்ட் முக்கியமாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த படத்தில் நடிச்சிருக்கிற யோகி பாபு அண்ணாவோட ரோல் வந்துட்டு ரொம்ப செம்மையான ஒரு ரோல்னு சொல்லலாம். ஏன்னா இப்போது இந்த இன்டர்நெட் கம்யூனிட்டியில் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனையை அந்த அண்ணா வச்சு அருமையாக சொல்லியிருப்பாங்க. என்னென்னா இந்த பாடி ஷேமிங் கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, நீ அப்படி இருக்க, நீ இப்படி இருக்க, நீ ரொம்ப கேவலமாக இருக்க, நீ பார்க்க அப்படி இருக்க குண்டு, இது ஸோ இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற அந்த பர்சனோட ஒரு மைண்ட் செட் அண்ட் அந்த பர்சனோட ஒரு மென்டாலிட்டி அவங்க கோத்ரூ பண்ணுற அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் இந்த படத்தில் அந்த அண்ணாவோட ரோலில் வச்சு ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட அந்த சென்டிமெண்டல் சீனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு செம்மையாக ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு சீன் வரும்போதும் கொஞ்சம் ஃபீல் ஆகும், நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அண்ட் அதுதான் இந்த படத்தில் வெறும் ஃபன் மட்டும் கிடையாது, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சோஷியல் மெசேஜுமே இந்த படத்தில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் த பெஸ்ட் பார்ட் அபவுட் த மூவி. ஸோ யா, ஸோ அதுதான் கைஸ் இந்த படத்தை பற்றி ரொம்ப சரி நான் மொக்கப்பட விரும்பலை. ஸோ நான் தான் மொக்கப்படுறேனே தவிர நான் பார்த்த படம் மொக்க கிடையாது. இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் பார்த்த படங்களில் ஸோ இது ஒரு அருமையான மூவின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ மூவி வந்துட்டு அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ லுக் ஹூ இஸ் ஹியர் ஸ்ரீ ஹியர் ஏய். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த படத்துக்கு நான் போனேன், ரிலீஸ் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரில, பட் அது ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த படத்துக்கு போனேன். ஆல்மோஸ்ட் எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ சப்போஸ் யாரும் வச்சு இந்த படம் பார்க்காம இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு படத்துக்கு நீங்கள் ஃபேமிலியாக போகலாம். ஸோ ரொம்ப ஒரு அருமையான ஒரு மூவின்னு நான் சொல்லுவேன். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டர்ன் டைம் மணி ஐக்கான கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் எப்போயாச்சும் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அண்ட் அவ்வளோதான், மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய், ஜாலியாக இருங்க.